வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 2வது பாடம் அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2 11ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 1/2 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு -1/2 அதோட அடுக்கு 2 ஈக்குவல் டு 9/2 எனில் எக்ஸ் கிரேட்டர் தன் 1க்கு எக்ஸின் அடுக்கு 1/2 மைனஸ் எக்ஸின் அடுக்கு -1/2 மதிப்பை காண்க. அதாவது இதோட மதிப்பு 9/2 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தன் 1, அதாவது 1 விட பெரிதாக இருக்கும்போது இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுருக்கி நம்ம கொண்டு வரணும். சுருக்கி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். அந்த இருபடி சமன்பாட்டை தீர்த்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு நமக்கு 2 மதிப்புகள் கிடைக்கும். அந்த 2 மதிப்புகளில் எக்ஸை விட பெரிய மதிப்பை நம்ம என்ன செய்யணும், இதில் பிரதியிடணும். இதில் பிரதியிட்டோம்னா நமக்கு இதனுடைய மதிப்பு கிடைச்சிரும். சரியா, இப்போ பாருங்கள் முதல்ல கொடுத்துருக்க எடுத்து நம்ம எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு 1/2 ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு -1/2 அதோட அடுக்கு 2 ஈக்குவல் டு 9/2. இது சுருக்கலாமா, இந்த எக்ஸின் அடுக்கு 1/2 எந்த மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்கள் இதனுடைய அடுக்கு வந்து மைனஸில் இருக்குது, அப்போ இது ப்ளஸில் மாற்றணும். என்ன செய்யணும், ஏயின் அடுக்கு -m-னா அதை கீழே கொண்டு வருவோம். பகுதி கொண்டு தான் என்ன மாறி ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது இதை நம்ம பகுதி கொண்டு போகிறோம், 1/எக்ஸின் அடுக்கு 1/2 இதோட அடுக்கு 2 ஈக்குவல் டு 9/2. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 1/2 அது என்ன அர்த்தம்னா ரூட் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். எக்ஸின் அடுக்கு 1/2 அது வந்து ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸை தான் நம்ம அடுக்குக்குறி வடிவத்தில் எக்ஸின் அடுக்கு 1/2 எழுதுவோம். ப்ளஸ் 1/√எக்ஸு, அதாவது எக்ஸின் அடுக்கு 1/2 அது வந்து ரூட் எக்ஸ்னு அர்த்தம். இதனுடைய அடுக்கு 2 ஈக்குவல் டு 9/2. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பாருங்கள் முதல்ல ஏக்கு பதிலாக எக்ஸ், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2, இந்த ஃபார்முலாவுக்கு 2, ஏக்கு பதிலாக ரூட் ஆஃப் எக்ஸு, பிக்கு பதிலாக 1/√எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது 1/√எக்ஸு அடுக்கு 2 ஈக்குவல் டு 9/2. இப்போ பாருங்கள் ரூட் எக்ஸை நம்ம 2 தடவை எழுதி பெருக்கணும். ரூட் எக்ஸு பெருக்கல் ரூட் எக்ஸ் நமக்கு என்ன வரும், எக்ஸ்னு வரும். ப்ளஸ் இந்த ரூட் எக்ஸும் இந்த ரூட் எக்ஸும் கேன்சல் ஆகிரும், 2 ப்ளஸ் 1 நம்ம ஸ்கொயர் பண்ண 1/எக்ஸை ரூட் எக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன ரூட் எக்ஸ் பெருக்கல் ரூட் எக்ஸு எக்ஸ்னு வந்துடும் ஈக்குவல் டு 9/2. இப்போ பாருங்கள் இந்த 2 இங்கே வகுத்தல் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டா பெருக்கலாம் மாறுமா, அப்போது 2 × x ப்ளஸ் 2 ப்ளஸ் 1/எக்ஸு ஈக்குவல் டு 9. இந்த எக்ஸை உள்ளே பெருக்கும், அந்த 2 உள்ளே பெருக்குமா, 2 எக்ஸையும் பெருக்குனா 2 எக்ஸு ப்ளஸ் 2 × 4 ப்ளஸ் 2 × 2 2/எக்ஸு ஈக்குவல் டு 9 ஈக்குவல் டு 9. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸை கொண்டு பெருக்க போகிறோம். அங்கே பகுதியில் எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸை கொண்டு பெருக்க போகிறோம். எக்ஸால் இருபுறமும் பெருக்க, எக்ஸால் இருபுறமும் பெருக்க. அப்போ இங்கே எக்ஸை கொண்டு பெருக்குனா 2x2. ஏற்கனவே இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸை கொண்டு பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 4. எக்ஸை கொண்டு பெருக்கும்போது 4x. இங்கே என்ன செய்வோம், எக்ஸை கொண்டு பெருக்குவோம். இங்கே எக்ஸை கொண்டு பெருக்கும்போது நம்ம பெருக்கிற எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல், என்ன வரும், 2 மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கடுத்து இங்கே 9 இருக்குது, 9 நம்ம எக்ஸை கொண்டு பெருக்குவோம். அப்போ என்ன வரும், 9x. இடது பங்கு கொண்டு வந்தோம்னா -9x ஈக்குவல் டு 0 மாறிடும். இது வந்து ப்ளஸ் 9x இருக்கும், இடது பங்கு கொண்டு வரும் -9x ஆயிரும், அப்போ ஈக்குவல் டு 0. வலது பக்கம் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் 2x2, அதுக்கடுத்தது -9x ப்ளஸ் 4x, அப்போ என்ன வரும், வேறு வேறு குறி, அப்போ இது பண்ணோம்னா -5x வரும். மாறிலி உறுப்பு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடச்சிருச்சு. இதை நம்ம இப்போ காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 2 பெருக்கல் மாறிலி உறுப்பு 2, 2 பெருக்கினா 4, எக்ஸோட கெழு -5. அப்போது 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு 4 வரணும், அதே நம்பரை கழித்தாலோ கூட்டினாலோ -5 வரணும். எந்த நம்பர், ஒரு
நாலா நாலு, ஒரு நாளாக நாலு. இங்கே நடு உறுப்பில் மைனஸ் இருக்குது, மொத்தம் மூன்று உறுப்பு தான், நடு உறுப்பில் மைனஸ் இருக்குது. அப்போ இரண்டு காரணிகளுக்குமே மைனஸ், சரியா? மைனஸை மைனஸும் பாருங்க, ப்ளஸ்ஸு, ஒரு நாளாக நாலு, ரெண்டு ஒரே குறி, ஒரே குறினா கூட்டம், கூட்டினா ஐந்து, என்ன ஐந்து, மைனஸ் ஐந்து, கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இந்த முதல் உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த அடுக்கை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் இங்கே எடுத்து எழுதணும். ரெண்டு எக்ஸு, ரெண்டு எக்ஸு, கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். ஓர் ரெண்டா ரெண்டு, ரெண்டு ரெண்டா நாலு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்று, ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்று. அதுக்கடுத்தது எக்ஸ் மைனஸ் இரண்டு, எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஜீரோ. காரணிப்படுத்தினா இப்படி தான் வரும். இப்போது இதை நம்ம ரெண்டு தான் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, வலது பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு. இந்த ரெண்டுங்க வந்தால் வகுத்தலாம் மாறும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு, ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ரெண்டு. அப்போ எக்ஸுக்கு ரெண்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு, எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கில் அதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன, தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு இரண்டு தான். இது ஒன்று பை ரெண்டு, ஒன்று பை ரெண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு, ஜீரோ புள்ளி அஞ்சுனா ஒன்றரை விட சிறிய. அப்போ இது வந்து எக்ஸுக்கு மதிப்பாக இருக்காது. அப்போ எக்ஸோட மதிப்பு எதை தான் நம்ம எடுக்க போகிறோம், இரண்டுன்னு தான் எடுக்க போகிறோம். அப்போ பாருங்கள், நம்ம எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், தேர்ஃபோர் எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு, இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், எக்ஸு எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு. அதாவது அடுக்கு எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது, அந்த மாதிரி கீழே கொண்டு எழுதணும் எப்படி மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு, அது வந்து ரூட் எக்ஸு மைனஸ் ஒன்று பை, இதுவும் என்னதான் அர்த்தம், எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டுனா ரூட் எக்ஸு. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன எடுத்திருக்கோம், இரண்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஒன்றை விட பெருசு, ஒன்றை விட பெருசு இரண்டு தான் வந்திருக்கு. அப்போ இரண்டு நம்ம பிரதியிட போகிறோம். பாருங்கள், ரூட் இரண்டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு நம்ம பிரதியிட போகிறோம். ஒன்று பை, இங்கேயும் அதே தான், எக்ஸுக்கு பதிலாக ரூட் ரெண்டு. இதை சுருக்கிடலாமா, குறுக்கு பரில் எடுக்க போகிறோம். பகுதியில் இங்கே எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கிறதா அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒன்றையும் ரூட் ரெண்டையும் பெருக்குன்னா ரூட் ரெண்டு. இப்போ குறுக்க பெருக்க போகிறோம், ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கு நமக்கு என்ன வரும், இரண்டு தான் வரும். ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்குன்னா நமக்கு ரூட் ஆஃப் நாலுன்னு வரும் இல்லையா. அப்போ நாலுக்கு வர்க்கமூலம் எடுத்தால் நமக்கு என்ன வந்துடும், இரண்டுன்னு வந்துடும். இதை தான் நான் நேரடியாக எழுதியிருக்கேன். அப்போ ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்கும்போது இரண்டு, இந்த மைனஸ் ஓர் ஒன்றா ஒன்று. அப்போ பாருங்கள், ரெண்டுலேருந்து ஒன்றை கழித்தோம் அப்படின்னா ஒன்று பை ரூட் இரண்டு. இதான் என்னது, நமக்கு தேவையான இந்த எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு மைனஸ் எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டோட மதிப்பு. இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்ன மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.